வங்கக்கடலில் வலுப்பெற்ற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம். அடுத்த 12 மணி நேரத்தில் குலாப் புயலாக உருமாறி நாளை மாலை கரையை கடக்கும் என எதிர்பார்ப்பு. தமிழகத்தில் பாம்பன், நாகை, கடலூர், எண்ணூர், புதுச்சேரி உள்ளிட்ட துறைமுகங்களில் 1 எண் புயல் எச்சரிக்கை கூண்டு. புயல் உருவாகக்கூடிய வாய்ப்புள்ள காலநிலையை குறிக்கும். ஆன்லைன் விளையாட்டிற்கு குழந்தைகள் அடிமையாகாமல் பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் விழிப்புடன் செயல்பட வேண்டும். அனைத்து பள்ளிகளுக்கும் தமிழக அரசு சார்பில் சுற்றறிக்கை. சென்னையில் மழைநீர் வடிகால் கால்வாய் தூர்வாரும் பணிகள் தீவிரம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் ஆய்வு. தமிழகத்தில் 2 தவணை கொரோனா தடுப்பூசியை செலுத்திக் கொள்ளாமல் இருக்கும் சுமார் 22 லட்சம் பேர். ஒரு மாதத்திற்குள் அனைவரும் தாமாக முன்வந்து செலுத்திக் கொள்ள சுகாதாரத்துறை வலியுறுத்தல். தமிழகம் முழுவதும் 36 மணி நேரத்தில் 2512 ரவுடிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஸ்டாமிங் ஆபரேஷன் மூலம் அதிரடி நடவடிக்கை. சென்னையில் 2 தனியார் நிதி நிறுவனங்கள் 300 கோடி ரூபாய் அளவிற்கு வருமானத்தை மறைத்து வரி ஏய்ப்பு. கணக்கில் வராத சுமார் 9 கோடி ரூபாய் ரொக்கப்பணம் பறிமுதல். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சைக்கிளிங். கானாத்தூரில் இருந்து மாமல்லபுரம் வரை சுமார் 15 கிலோமீட்டர் தூரம் பயணம். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் நேரில் ஆஜராகி கையெழுத்திட்டார் நடிகை மீரா மிதுன். நீதிமன்றம் விதித்த ஜாமீன் நிபந்தனையின்படி ஆஜர். தமிழ்நாடு மாசுக்கட்டுப்பாட்டு வாரிய தலைவர் வீட்டில் சிக்கிய சந்தன மரப்பொருட்கள் வனத்துறையிடம் ஒப்படைப்பு. வனத்துறை சட்டத்தில் நடவடிக்கை எடுப்பது குறித்தும் ஆலோசனை. திருப்பத்தூர் அருகே காதல் மனைவிக்கு தூக்க மாத்திரை கொடுத்து பெட்ரோல் ஊற்றி எரித்த கொடூரம். போலீசாரை ஏமாற்ற தானும் சாகப்போவதாக கூறி வீடியோ வெளியிட்டுவிட்டு தலைமறைவான கணவனை பிடிக்க நடவடிக்கை. புதுச்சேரியில் மதுபோதையில் சரக்கு வாகனத்தை தாறுமாறாக ஓட்டிய டிரைவர் விரட்டிச் சென்று பிடித்த காவலரை சட்டையை பிடித்து இழுத்து தாக்க முயன்றதால் பரபரப்பு. கூட்டாக சதி செய்து பீர் விலையை உயர்த்திய விவகாரம். யுனைடெட் பிரீவரிஸ் நிறுவனத்திற்கு 750 கோடி ரூபாயும் கால்ஸ்பர்க் நிறுவனத்திற்கு 120 கோடி ரூபாயும் அபராதம். தமிழ்நாட்டில் நாளை 3 மாபெரும் கொரோனா தடுப்பூசி முகாம். 15 லட்சம் டோஸ்கள் போட இலக்கு நிர்ணயம். உதகை கோத்தகிரியில் பேருந்தை திடீரென வழிமறித்த காட்டு யானை. தந்தத்தால் பேருந்து கண்ணாடியை மோதி உடைத்த அதிர்ச்சி காட்சிகள். தீ வைக்கும் மனோபாவமுள்ள பாகிஸ்தான் ஒரு தீயணைப்பு வீரரைப் போல மாறுவேடமிட்டு பேசுகிறது. ஐநா பொதுச்சபையில் இம்ரான்கானின் பேச்சுக்கு இந்தியா பதிலடி. கனடா சிறையில் அடைக்கப்பட்டிருந்த ஹுவாவை நிறுவன தலைமை நிதி அதிகாரி மெங் வாங் ஜூ விடுதலை. சீன சிறையில் இருந்து கனடா நாட்டவர் 2 பேருக்கும் விடுதலை. IPL T20 கிரிக்கெட் தொடரில் இன்று 2 லீக் ஆட்டங்கள். இரவு சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணியும் பஞ்சாப் கிங்ஸ் அணியும் பல பரீட்சை. ஸ்பெயினில் சாம்பல் கழிவுகளை வெளியேற்றும் லாபால்மா எரிமலை. ஆயிரக்கணக்கான கிராம மக்கள் சொந்த ஊர்களை விட்டு வெளியேற்றம்.